ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு எம்பி பெட்ஸ். இந்த வீடியோ என்ன பார்க்க போனால், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சேல்ஸ் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அதாவது நியூஸில் வந்து ஒயிட் பயர் சேலுக்கு இருக்குது, ரேபிட்டு பியூர் ஒயிட் ரேபிட்லாம் சேலுக்கு இருக்குது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு சென்னைக்கார ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரோ, எனக்கு கினியா பிக் வேணும்னு தான் ஃபஸ்ட்டு சொன்னார். கினியா பிக் இருந்தால் கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ பார்த்தீங்கன்னா கினியா பிக் அவைலபிள் இல்லை ப்ரோ, அதனால் அவைலபிள் இல்லை அப்படின்னு சொன்னேன். அதனால் ரேபிட் இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தப்போ, சரி ப்ரோ ஓகே, எனக்கு ஒரு ரெண்டு பேர் ரேபிட் கொடுத்துருங்க. அடல்ட்டாக குட்டியான்னு கேட்கும்போது, ப்ரோ எனக்கு குட்டியே கொடுங்க, தம்பி நானும் தான் வளர்த்த போகிறோம், முக்கியமாக தம்பி கஷ்டம் தான் வாங்கிட்டு போகிறேன், பக்கத்து வீட்டு பையன் கேட்டிருந்தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி ப்ரோ ஓகே, எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரெண்டு பேராக மூணு பேரான்னு கேட்கும்போது, ப்ரோ எனக்கு ரெண்டு பேர் போதும், ஆசைக்காகத்தான் வளர்த்த போகிறோம் அப்படின்னு கேட்டிருந்தாரு. ப்ரோ எப்படிப்பட்ட ரேபிட் வேணும் அப்படின்னு கேட்கும்போது, ப்ரோ ஓரளவுக்கு சாப்பாடு எடுக்கிற மாதிரி நாங்கள் அதாவது பழக்கிற மாதிரி தான் பார்க்குறோம், அதனால் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பால் ஊட்டுற மாதிரி கேட்டிருந்தாரு. பால் ஊட்டுறதுனால பரவாயில்ல ப்ரோ, நான் ஊட்டிக்கிறேன் லைட்டாக அப்படின்னாரு. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி ரேபிட்டாக எடுத்து கொடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன ப்ரோ சென்னைக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதா என்னென்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அவரே நேரில் வந்து எடுத்துக்கிறேன்ட்டார். எனக்கே ஆச்சரியமாக போச்சு, ப்ரோ அவ்வளோ தூரத்துலேருந்து வராரு அப்படிங்கிற ஆச்சரியமாக போச்சு. அதுக்கப்புறம் தான் சொன்னார், ப்ரோ நான் கோயம்புத்தூர் ஒரு வேலையாக வரேன், அதனால் அந்த வழியாக வரும்போது நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு அதை கூட ஆச்சரியமாக போச்சு, ஏன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ரீடர்ஸ் இருக்காங்க, ஷாப் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் அந்த ரூட்லேயே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஷாப் இருக்குது, ப்ரீடர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. அதை விட்டுட்டு நம்மள்ட்ட வந்து எடுக்கிறாரு அப்படிங்கிறது எனக்கே ஆச்சரியமாக போச்சு. இவ்வளோ தூரத்துலேருந்து வந்து எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னு தோணுச்சு. ஆனால் நிறைய பேர் எடுத்திருக்காங்க, சென்னையிலேருந்து டிரான்ஸ்போர்ட்டு வாங்கியிருக்காங்க. ஆனால் அங்கே ப்ரீடர்ஸு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, இருந்தும் என் நம்மள்ட்ட வாங்குறாரு அப்படின்னு எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியே பார்த்திங்கன்னா நல்லா குட்டியெல்லாம் நல்லா சாப்பிட விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு அவருக்கு அதுவும் சென்னை வரைக்கும் கொண்டு போகிறாரு அப்படின்னு சொன்னது நல்லா சாப்பிட விட்டுட்டேன். சாப்பிட விட்டுட்டு அப்புறமேட்டு தான் அட்டைப்பெட்டியில் பேக்கே பண்ணேன். அட்டைப்பெட்டியில் பார்த்தீங்கன்னா அவர் காரில் வந்திருந்தார், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ்லாம் நல்லா சுற்றி போட்டு விட்டு கீழே பார்த்தீங்கன்னா அந்த யூரின் அந்த வேஸ்டேஜெலாம் போகக்கூடாதுன்னு சொல்லி போட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குதிரைவாளி இலை இருக்கும் செடியை போட்டு அதுக்கப்புறம் தான் பேக் பண்ணி கொடுத்தோம். ஃபைனலாக அதை குதிரைவாளி இலையை போட்டு தான் பேக் பண்ணி கொடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வாங்கிட்டு அவரு ஹாப்பியாக இருந்தார், நானும் கொடுத்துட்டேன், ஹாப்பியாக கொடுத்துட்டேன். எனக்குன்னா பார்த்தீங்கன்னா செம ஹாப்பியாக இருந்துச்சு, ஏன்னா இவ்வளோ தூரத்துலேருந்து ஒருத்தர் வந்து இப்படி வாங்கிட்டு போகிறாரு நம்மள்ட்ட அப்படிங்கும்போது எனக்கும் ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஆக்டிவாக இருக்கிற குட்டியாக பார்த்து நல்லா போட்டு விட்டேன். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா பேரண்ட்ட பால் குடிச்சிட்டு இருந்த குட்டிங்க, இவர் அந்த மாதிரி டைப்பில் கேட்டங்காட்டி பார்த்தீங்கன்னா நல்லா அந்த இந்த குட்டி ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஆக்டிவாக இருக்கும், குட்டியெலாம் நல்லா துள்ளிட்டு விளையாண்டுருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு குட்டியை ஓரளவு அவர் கேட்ட சைஸ்லேயே எடுத்து போட்டு நான் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கிங் கீழே பார்த்தீங்கன்னா அந்த செடியை போட்டு தான் கொடுத்துட்டேன், ஏன்னா ரேபிட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த செடியை போட்டால், அது சாப்பிட்ருக்கும். அதுக்கே பார்த்தீங்கன்னா லைட்டாக பசிக்க ஆரம்பித்தாலும் அது போட்டோன்னே சாப்பிட ஆரம்பிச்சிடும். சாப்பிட்ருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது, ஏன்னா அவர் சென்னை வரைக்கும் போகிறாரு, நம்மள்ட்ட வந்து வாங்கிட்டு போகிறாரு அப்படிங்கும்போது எப்படி பேக் பண்ணி கொடுக்கணுமோ அப்படி தான் நான் பேக் பண்ணி கொடுத்தேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நல்லா பேக் பண்ணி கொடுத்தோன்னே அவர் வந்தார், கேட்டார். அப்புறம் கொஞ்ச நாள் பேசிகிட்டு இருந்தோம், அப்புறம் அர்ஜென்ட் ஆயிடுச்சு அவருக்கு, ஏன்னா நைட்டு அந்த ரேஞ்சில் தான் வந்தார் எங்கள் வீட்டில். அதுக்கப்புறம் வரும்போதே சொல்லிட்டார், ப்ரோ உங்கள் வீடு வரைக்கும் வந்து என்னால் எடுக்க முடியாது, எனக்கு அப்படியே பைபாஸில் வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னார். நானும் அதுக்கு தகுந்த மாதிரி போய் கொடுத்தேன். அப்புறம் கொஞ்ச நேரம் இப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் ஆச்சு ப்ரோ, நான் கிளம்புறேன், போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி காலையில் கிளம்பிட்டார், வீட்டுக்கு போயிட்டார், ஏன்னா நான் எப்போ போகிறாருன்னு தெரில, சரி கொஞ்சம் கழிச்சு கால் பண்ணிக்கலாம், நான் காலையில் இருந்தேன். பட் அவரே கால் பண்ணார், கால் பண்ணிட்டு ப்ரோ ரேபிட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆக்டிவாக தான் இருக்குது, இங்கே நல்லபடியாக வந்து சேர்ந்துச்சுங்க, ஒன்றுக்குமே இறக்கலை, நல்லா ஹோல்சேலாம் போட்டங்காட்டி நல்லா வந்துருச்சு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் எப்படி பால் காட்டணும் ப்ரோ, லைட்டாக பால் காட்டினா நல்லதா என்ன ஏதுன்னு கேட்டார். காட்டுங்க ப்ரோ, அதான் பெட்டர், ஏன்னா இந்த குட்டி ஸ்டேஜில் கொஞ்சம் காட்டினியே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோடனே. அதுக்கப்புறம் ஃபுட்டெல்லாம் எந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால் காட்டுறது இப்படி இந்த மாதிரி ஹீட்டில் காட்டுங்க, இந்த மாதிரி டெம்பரேச்சர் வச்சுட்டு காட்டுங்கன்னு சொன்னோடய ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வாங்கிட்டாரு. வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா காரில் தான் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு அதுக்கப்புறம் நான் கால் பண்ணலை. இது வாங்கிட்டு போய் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வீக்ஸுக்கு மேலே இருக்கும், நான் வீடியோ போடவே இல்லை, ஏன்னா சுத்தமாக டைம் கிடைக்கல, அதனால தான் இப்போ வீடியோ போடுறேன். ஏன்னா இப்படியும் வாங்கிட்டு போகிறாங்களேங்கிறது எனக்கு ஹாப்பியாக இருக்குது, ஏன்னா அங்கேருந்து வந்து நம்மளை நம்பி ஒருத்தர் வாங்கிட்டு போகிறாரு அப்படிங்கும்போது எனக்கு ஹாப்பியாக இருக்குது. நம்மள்ட்டருந்து ஒருத்தர் ப்ரீடர் நம்மளையும் ப்ரீடர்ட்டு நம்மள்ட்ட வாங்கிட்டு போகிறாங்களே, அங்கே அத்தனை ப்ரீடர் இருக்கும்போது அப்படிங்கும்போது எனக்கு ஹாப்பியாக இருக்குது, ஏன்னா நம்ம வீடியோ பார்த்து ஒருத்தர் வந்து வாங்குறான்னு வச்சிங்களேன், அதுவே ஒரு தனியாக ஃபீலாக இருக்கும். ஏன்னா அங்கேருந்து வந்து வாங்கும்போது நம்ம ஊருக்காரங்க வாங்குறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம ஊருக்காரங்க நம்மளை தெரியும், இங்கேருந்து வந்து வாங்கிட்டு போகிறாங்க அப்படிங்கும்போது பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம ஊருக்காரங்கனா நம்மளை அடிக்கடி பார்த்துருப்பாங்க பேசியிருப்பாங்க. ஆனால் அங்கேருந்து ஒருத்தர் வந்து நம்மளை நம்பி வாங்கிட்டு போகிறாருங்கிறது ரொம்ப ஹாப்பி தான்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கொடுத்து முடிச்சுட்டு வாங்கிட்டு போயிட்டார். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்க்குறேன், சேலுக்கு வாங்கிட்டு வந்த ரேபிட் தான், ரெண்டு மேல் ஃபீமேல் ஒட்டுக்காக விட்டுருந்தேன், குட்டி போட்டுருச்சு. எனக்கு தெரிய வேலை, ஏன்னா ப்ரெக்னென்ட்னு எனக்கு சுத்தமாக தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி போட்டு அதுங்களே கம்பிலேயே குட்டி போட்டுருச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேலை பிரித்து விட்டேன். இது மாதிரி நிறைய பேத்துக்கு நடக்கும். நடந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது மேலே ஃபீமேல் பிரிச்சுட்டு குட்டியை தனியாக எடுத்துருங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைக்கப்பில்லோ அல்லது வைக்கப்பில்லை இல்லை அப்படின்னா வேப்பந்தலை இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டு குட்டியை மேலே வச்சிங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஏன்னா இப்படி நிறைய பேத்துக்கு நடக்கும், ஏன்னா அங்கேயும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு தெரியாது, இதுக்கு அவங்களுக்கு தெரியாமல் கொடுத்துருப்பாங்க, இங்கேயும் நமக்கும் வந்து தெரியாமல் இருக்கும். அதனால குட்டி போட்டுரும். குட்டி போட்டுச்சுன்னா இது மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் சேஃபு. அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் எல்லாமே சொல்லிட்டேன். ஏன்னா இந்த வீடியோவில் அவர் வாங்கினத இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் பெங்களூர்லேருந்துலாம் வந்து வாங்கியிருக்காங்க. ஏன்னா டிஸ்டன்ஸ் அங்கேருந்துலாம் பார்த்தீங்கன்னா என்னோடய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் பவானி, அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஸ்டன்ஸ் அதிகம். அங்கேருந்து சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து அப்புறம் தூத்துக்குடியிலேருந்துலாம் வந்து வாங்கியிருக்காங்க. ஒரு தாட்டி பார்த்திங்கன்னா தூத்துக்குடியிலேருந்து ஒரு டைம் தான் வந்தாங்க தூத்துக்குடியில், ஆனால் சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் வாங்கியிருக்காங்க. பெங்களூர்லேருந்து வந்து நேர்லேயே வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மூலமாக தான் நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆகுது. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல இங்கெங்கே ப்ரீடர்ஸ் இருக்காங்க அப்படின்னு. ஆனால் அப்படியும் நம்பிக்கை வச்சு வந்து வாங்குறாங்க பார்த்தீங்களா, அதுதான் அந்த ப்ரீடர்ஸுக்கு ஒரு ஹாப்பியை கொடுக்கும். இப்போ ஒருத்தர் தூரத்துலேருந்து வந்து வாங்குறாங்கன்னா அந்த நம்பிக்கை வச்சு வந்து வாங்குறாங்க பார்த்தீங்களா, அதுதான் அந்த ப்ரீடர்ஸுக்கான உண்மையான அடையாளம்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா ப்ரீடர்ஸ்னு வச்சுருப்பாங்க, பட் கொடுக்கும்போது குவாலிட்டி இருக்காது, ஒன்றும் இருக்காது, அதனால நம்பிக்கை இருக்காது. இப்போ ஒருத்தர் நம்பிக்கை வச்சு சென்னையிலேருந்து வந்து வாங்குறாங்க அப்படின்னா அதுதான் அவரோட அடையாளம், அந்த ப்ரீடர்ஸ்க்கான அடையாளம். யாரும் நினைப்பீங்க என்னடானா அது ஃபைனலாக சொல்ல வர அப்படின்னு நினைப்பீங்க. இது வரைக்கும் என்கிட்ட வாங்கிட்டு போன பேர்ட்ஸ் ஆகட்டும் ரேபிட்ஸ் ஆகட்டும் என்னை நம்பி வாங்கிட்டு போன எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றி. ஏன் இத்தனை நாள் இல்லாமல் இன்றைக்கி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து வாங்கிட்டு போனது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு ப்ரீடர்ஸுக்கான அடையாளம் என்னென்னா ஒருத்தரை நம்பி வந்து வாங்குறது தான். அதனால தான் தேங்க்யூ ஆல்.